இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 60 முதல் 69 முடிய. அக்காலத்தில் இயேசுவினுடைய சீடர் பலர் இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்புவாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க விருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த தமிழ் கேத்தலிக் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த ஆண்டவர் நம் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் இந்த நாளிலே நான் சிறப்பாக ஜெபிக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே இந்த பாஸ்கா காலத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை, நிலை வாழ்வை தரக்கூடியவராய் அவர் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகி சென்ற போதிலும் பேதுரு மிக அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார். யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரக்கூடிய வார்த்தை உம்மிடம்தானே இருக்கின்றன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவிற்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. இயேசுவினுடைய சீடர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் எந்த ஒரு மனநிலையில் இருந்தார்கள் என்பதை குறித்து அவர் அறியாமல் இருந்தவர் அல்ல, மாறாக தொடக்கத்திலிருந்தே தெரிந்து வைத்திருந்தார். இந்த சீடர் என்னுடைய பாடுகளின் பொழுது என்ன செய்வார் என்று ஒவ்வொருவரை குறித்தும் முன்னமே தெரிந்து வைத்திருந்தார். மிக அருமையாக இறை வார்த்தை சொல்லுகிறது, தொடக்கத்திலிருந்தே தெரிந்து வைத்திருந்தார். அப்படி தெரிந்திருந்தாலும், அந்த சீடர்களுடைய பலவீனங்களை அறிந்திருந்தாலும், அவர்கள் காட்டி கொடுப்பார்கள், தன்னை விட்டு ஓடி போய் விடுவார்கள் என்று தெரிந்திருந்த போதிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்த ஆண்டவர், உண்மையுள்ளவர், நிலை வாழ்வை கொடுக்கக்கூடியவர், வாக்கு மாறாத தெய்வம் அந்த சீடர்களை விலக்கி விடவில்லை, அவர்களை விரட்டி அடிக்கவில்லை, அவர்களை கைவிட்டு விடவில்லை, அவர்களை விட்டு ஓடி போய் விடவில்லை. மாறாக நிலையான அன்பை, நிலை வாழ்வை அவர்களுக்கு கொடுக்கும் விதமாக அன்பு செய்து கொண்டே இருந்தார். நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையில இயேசுனுடைய இந்த ஒரு அருமையான பண்பை குறித்து நாம் நினைத்து பார்க்கையில, நிச்சயமாக அது கடினமான ஒன்றுதான். ஒருவர் தவறு செய்வார் என்று தெரிந்தும், ஒருவர் ஏமாற்றுவார் என்று தெரிந்தும், ஒருவர் நம்பிக்கை துரோகம் செய்வார் என்று தெரிந்தும் நாம் அவர்களிடத்தில் உறவு வைத்திருப்போமா? அவர்களிடத்தில் பேசுவோமா? அவர்களிடத்தில் பழகுவோமா? அவர்களுக்கு உதவி செய்வோமா? இவர் என்னை ஏமாற்றுவார், இவர் எனக்கு எதிராக செயல்படுவார், இவர் எனக்கு தீமை செய்வார் என்று நாம் தொடக்கத்திலேயே ஒரு மனிதனை குறித்து அல்லது நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து அறிந்து வைத்திருந்தால், தெரிந்து வைத்திருந்தால் நாம் அவர்களோடு எப்படி பழகி இருந்திருப்போம்? பல நேரங்களிலே நாம் சொல்லுவது, அறியாமல் செய்து விட்டேன், அறியாமல் ஏமாந்து போய்விட்டேன்,
இந்த நபர் இப்படி ஏமாற்றுவார் என்று தெரிந்திருந்தால் நான் கடனையே கொடுத்திருக்க மாட்டேனே. இந்த நபர் என்னை விட்டு ஓடி போய்விடுவார், என்னை கைவிட்டு விடுவார் என்று முதலிலே தெரிந்திருந்தால் நான் இவரை திருமணம் செய்திருக்க மாட்டேனே. புத்தி கெட்டு போய் இப்படி செய்து விட்டேனே என்று நாம் அழுது புலம்புவதுண்டு. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் கவலையோடும் இருப்பவர்களே, இதோ ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். எல்லாம் தெரிந்து வைத்திருந்தும் அன்பு செய்தார். என் அன்பு மகனே மகளே, நான் எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் அன்பு செய்தேனே, மன்னித்தேனே, இரக்கமும் பரிவும் கொண்டிருக்கிறேனே, அதே போன்று நீங்களும் இருங்கள். அதுதான் வாழ்க்கை, அதுதான் வாழ்வை கொடுக்கும், அதுதான் நிலை வாழ்வை நமக்கு பெற்று தரக்கூடியதாய் இருக்கும். என் அன்பில் நிலைத்தருங்கள் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி தருகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு இருப்பவர்கள் பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கலாம், நமக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாய் இருக்கலாம். ஆனால் இந்த உலகிலிருந்து நாம் செல்லுகின்ற பொழுது நாம் எதையும் எடுத்து செல்ல போவதில்லை. எனவே பொறாமை குணங்கள், தண்டிக்கும் எண்ணங்கள், பழிவாங்கும் எண்ணங்கள், இந்த பேராசை சுயநல எண்ணங்களையெல்லாம் விடுத்துவிட்டு அனைத்தையும் நம் ஆண்டவர் இயேசுவை போல ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பிறருக்கு வாழ்வை கொடுப்பதற்காக தான் நாம் வந்திருக்கிறோம், பிறரை தீர்ப்பிடுவதற்கும் பழி குற்றம் குறை சுமத்துவதற்கும் அல்ல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவை போல வாழ்ந்து பார்ப்போமா? இயேசுவை போல அன்பு செய்யுங்கள், இயேசுவை போல மன்னியுங்கள், இயேசுவை போல இரக்கம் கொள்ளுங்கள், இயேசுவை போல ஏற்றுக்கொள்ளுங்கள். நம் மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் கணவனாக மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவர்கள் ஏமாற்றுகிறார்கள், நம்மை திட்டமிட்டு சதி செய்து நம்மை தண்டிக்கிறார்கள், நம்மை குறை பேசுகிறார்கள், பழி சொல்லுகிறார்கள் என்று தெரிந்திருந்தாலும் கூட அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களை அன்பு செய்யுங்கள், அவர்களிடத்தில் பரிவு கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் இயேசுடைய பணி வாழ்க்கையில் இதை பார்க்கிறோம். காட்டி கொடுப்பவர்கள், துன்ப வேளையிலே விட்டு ஓடி போகக்கூடியவர்கள், பதவிக்கு ஆசைப்படக்கூடியவர்கள், குடிகாரன் பைத்தியக்காரன் என்று ஏளனம் செய்தவர்கள், எல்லா நபர்களையும் ஒரே பார்வையிலே அவர் பார்த்தார். யாரையும் அவர் வெறுத்து பார்க்கவில்லை, யாரையும் அவர் வெறுத்து ஒதுக்கவில்லை, எல்லா பிள்ளைகளையும் அன்பு செய்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் மத்தியிலே செயல்படுகிறார். இன்றும் நம்மை மன்னித்து, நாம் எவ்வளவு குறைபாடுகளோடு இருந்தாலும் நம்மோடு இருப்பவர்களை நம்மை மன்னித்து, நம்மோடு இருப்பவர்கள் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இம்மட்டுமாய் வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, நாம் ஏன் பிறருக்கு அந்த வாழ்வை கொடுக்க தயங்குகிறோம்? நாம் ஏன் அந்த அன்பை பிறரிடத்திலே பகிர பயப்படுகிறோம், கலங்குகிறோம், தயங்குகிறோம்? இதோ இந்த நாளில இலவசமாய் பெற்ற மன்னிப்பை, இலவசமாய் பெற்ற கருணையை, இலவசமாய் பெற்ற அன்பை வாழ்ந்து காண்பியுங்கள். வாழ்க்கை இனிமையாய் அழகானதாய் இருக்கும். நிலை வாழ்வை கடவுள் உங்களுக்கு தருவார். எல்லாமுள்ள இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. வாழ்வு தரும் உணவாக வந்திருக்கக்கூடிய ஆண்டவரே, நிலை வாழ்வை எங்களுக்கு தரக்கூடியவரே, உமை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு எதிராக உம்முடைய சீடர்கள் செயல்படுவார்கள் என்று தெரிந்தும் நீர் அவர்களை அன்போடு வழி நடத்தினீரே, அவர்களுக்கு பணிவிடை செய்தீரே, அவர்களுடைய பாதங்களை கழுவி ஆண்டவரை தாழ்ச்சியோடு நீர் அவர்களிடத்திலே பழகினீரே. இதோ இந்த நாளில நாங்களும் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அதே பொறுமையோடும் தாழ்ச்சியோடும் ஆண்டவரே பணிவோடு ஏற்றுக்கொள்ளும்படியான அன்பின் இதயத்தை எங்களுக்கு தருவீராக. எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கும் ஆண்டவரே, நற்கருணை வடிவிலே எங்கள் மத்தியில் என்னாலும் உயிரோடு இருப்பவரே, இதோ இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதியும், எங்களை தொடுவீராக. ஆண்டவரே, நீர்தாமே ஒவ்வொரு நோயாளரையும் தேடி சென்று குணப்படுத்தினீர், ஒவ்வொரு நோயாளரையும் தொட்டு ஆசீர்வதித்தீரே. இதோ இந்த நாளில எங்கள் மத்தியிலே நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கரத்தில்
பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. நீர்தாமே அவர்களை வழி நடத்துவீராக ஆண்டவரே. இதோ குடும்பத்திலிருந்து வெளி மாநிலங்களில் வெளி நாடுகளில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் மன கலக்கத்தோடும் பயத்தோடும் இருக்கக்கூடிய வேளையில நீர்தாமே அந்த பிள்ளைகளுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து அவர்களை பாதுகாப்பீராக. அன்று மோயிசனோடு ஆண்டவரே உம்முடைய திருக்கரம் உடனிருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தியது போல, அவரை எல்லா சூழ்நிலையிலும் தேற்றியது போல நீரே அவர்களை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் சமாதானமும் பெருக வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் கொடுக்கக்கூடிய அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஒருவர் மற்றவரை மன்னிக்கும்படியாய் ஆசீர்வதியும், உம்முடைய இரக்கத்தையும் பரிவையும் நாங்கள் வாழ்ந்து காட்டும்படியாய் எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசுவே, இயேசுவே, நன்றி இயேசுவே. வல்லமை நிறைந்த தெய்வமே, இதோ இந்த நாளிலே நல்ல நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நீர்தாமே தாங்கி பிடிப்பீராக. நீர்தாமே உம்முடைய இரத்த கோட்டைக்குள் அவதித்தவர்களை பாதுகாப்பீராக. நீரே அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை வழி நடத்துவீராக. உம்முடைய வான தூதர்களின் வழியாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. அன்பின் தகப்பனே, இதோ இந்த நாட்களிலே நாங்கள் உழைக்கும்படியாய் இயல்பாய் வாழும்படியாய் அகில உலகமெங்கும் நீரே ஆசீர்வதித்து தர வேண்டுமாய், ஒவ்வொரு பணியாளரையும் வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கும் நல்ல தந்தையே, ஆமேன்.